குட் மார்னிங். காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் அப்படியே கிளம்பி வெளியில் வரோம். இந்த பீச்சு பக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க, நம்மளும் சரி போகுமே அப்படின்னு வந்தாச்சு. நல்லாயிருக்கு. அவங்கவுங்க காலையில் இங்கே வந்து குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு நிறைய பேர் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, காலையில் நிறைய பேர் குளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் ஒரு காஃபியை போட்டுட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் எதுவரை போகுமோ அதுவரை போகட்டும்னு போயிட்டு திரும்பி மறுபடியும் ரூமுக்கு வந்து இன்றைக்கி நாளைய வேலையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். மொதல் வீடியோ இன்றைக்கி தான் எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன், வரும். அதனால் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு நாள் டிலே ஆகி வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வீட்டுக்கு போய் எடிட் பண்ணிலாம் போடணும்னா பிறகு அது போட முடிய மாட்டேங்குது. என்னது பார்த்தோங்கிறது அந்த ஃப்ரெஷ் ஃபீல் இல்லாமல் போயிடுது. உடனே உடனே போடணும்னு போடுறோம். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நினச்சிருக்கேன். ஆனாலும் வ்ளாகர் அப்படிங்கிறத விட ட்ராவலருங்கிற மோடை சில சமயத்தில் அதிகமாகிருதோன்னு தோணுது. போய் கேமராவை எடுத்துக்கும் போது கேமரா வழியாக பார்க்கும்போது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே உட்காந்துடுறேன் சில நேரத்தில். சரி, நான் பார்த்து சந்தோஷப்பட்டால் தானே உங்கள்கிட்ட சொல்ல முடியும், ரைட்? பார்ப்போம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லுவோன்னு நினைக்கிறேன். நீங்களும் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். அப்பப்போ ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கிட்டே இருங்க. மனசுக்குள்ளே வைக்காதீங்க எதையுமே. எது தோணுதோ அதை சொல்லிடுங்க, வெளியே சொல்லிடுங்க, இல்லைன்னா வியாதியாகி போயிடும். நல்லதோ கெட்டதோ ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வெளியில் போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். நாங்கள் கிளம்பும்போதே ஒரு மூணு சகோதரிகளும் சேர்ந்து கிளம்புறாங்க. எங்கள் கூட வராங்கன்னு நினச்சிக்கிடாதீங்க, வழக்கம் போல் இல்லை. அவங்க வந்துட்டு போகிறாங்க. அதாவது இதே மாதிரி நிறைய பேர் வராங்க. வந்துட்டு இங்கே வந்து வாடகைக்கு பைக் எடுத்துட்டு அவங்க எங்கெங்கே போகணுமோ போயிட்டு அதுக்கப்புறம் பைக்கை விட்டுட்டு போகிறாங்க. கோவாவுக்கு நீங்கள் வந்தீங்கனாலும் இதை மாதிரி எங்களை மாதிரி பைக்கிலே வரணும்னு அவசியம் இல்லை. ட்ரெயினில் பஸ்ஸில் எதில் வந்தாலுமே இங்கே வந்து நீங்கள் பைக் ரெண்டலுக்கு எடுத்துக்கிடலாம். நிறைய ரெண்டல் பைக்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. நல்ல சேஃபாக தான் இருக்குது, எந்த விதமான பயமும் இல்லை. இந்த லேடிஸ்லாம் வந்து தனியாக வந்துட்டு தனியாக போகிறாங்க பாருங்கள். அதனால் எந்த பயமும் இல்லை. இவங்க கேரளாக்காரங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க பேச்சிலருந்து தெரிஞ்சது கொஞ்சம் மலையாளம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு நார்த் கோவாவை நோக்கி இன்றைக்கி போகணும். முதல்ல இப்போ என்ன செய்கிறோன்னா பழைய கோவாவுக்கு போகணும். பழைய கோவா நல்ல நினைவுகளோடு கூடியது, அதாவது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. அந்த பழைய கோவாவை நோக்கி நம்ம போகிறதுக்கு ரெடி ஆகிறோம். சகோதரி கொஞ்சம் போங்க. சரி, அவங்க போய்கிடட்டும். அவங்க போனதுக்கப்புறம் நம்ம போவோம். குறுக்க நிப்பாட்டியிருக்காங்க, பின்னாடி வண்டி வேறு இருக்குது எனக்கு. ரைட், இடம் விட்டுட்டாங்க, கிளம்பி போகலாம். இங்கேருந்து போகிறேன். அதாவது இப்போ நம்ம வந்த ட்ரிப்பில் நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறோம். நம்ம ராஜேஷ், ரோமிங் ராஜேஷ், ராஜேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ சேனல் வச்சுருக்கிறவரும், நம்ம வலசவாத்தியார்னா ரெண்டு பேருமா சேர்ந்து வந்திருக்கிறோம். இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் ட்ரிப்பு வந்து சேட்டலைட்டில் கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரிடா அப்படி கண்காணிக்கிறா இவனும், என்ன அப்படி பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸு தான், ஒரு அக்கறை அவங்களுக்கு. அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, நாங்கள் எங்கே போகிறோம், வாரோம், எதுவும் தேவையாங்கிறது. இடையில ஒரு 5 நிமிஷம் ரெண்டு பேரும் வேற வேற பாதையில் போயிட்டோம். அதையே கூட அவங்க பார்த்துட்டு வேற பாதையில் போறீங்கன்னு எங்களுக்கான குரூப்ல போட்டிருந்தாங்க. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஆமாம், அதனால ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. செந்தில், இந்த டயத்தில் உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் டீமில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆள், எங்கள் டீமில் ஒரு ஆள். இப்போ நீங்கள் இல்லை, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி பழைய கோவா போகிறோம். அங்கே பழைய கோவாவில் சர்ச்சஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்காக நான் உங்களுடைய ஆன்ம சாந்திக்காக வேண்டிக்கிறேன். செந்தில் எங்களுடைய நல்ல நண்பர். அவர் வந்து தவிர்க்க முடியாமல் எங்களை விட்டு இப்போது வந்து மேலேருந்து எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு, எங்கள் கூட இருக்கிறாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். எங்களுக்கு பெரிய வருத்தம், எங்களால் இன்னும் அதிலிருந்து மீண்டு வரவே முடியலை. சரி, நாங்கள் இப்போது கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். இந்த பாலம், இது வந்து ரொம்ப பெரிய பாலம். அதாவது தெற்கு கோவாவையும் வடக்கு கோவாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த பாலம் நியூ ஜுவாரி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பற்றின ஒரு 360 வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும்.
இது மொத்தமா வந்து இந்த பாலம் வந்து ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 10.9 கிலோமீட்டர் வரைக்குமே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தொங்கு பாலமும் இதுல இருக்கு, அதாவது என்ன சொல்றது, கயிறால கட்டப்பட்ட தொங்கு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேங்கிங் பிரிட்ஜு. இது வந்து இந்தியாவில் இருக்கிறதுலேயே ரெண்டாவது பெரிய ஹேங்கிங் பிரிட்ஜ். அதனால இந்த பிரிட்ஜு மேலே போகிறோம், அதாவது ரொம்ப தூரமாக போய்கிட்டு இருக்கிறதுனால ஆச்சரியமாக இருக்குது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க, ஒரு பாடா சூப்பர்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த பாலத்தில் நாங்கள் போகும்போது இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லேன்ஸ்லாம் நிறைய இருக்குது, 6 லேன் இதில் இருக்குது, இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, சல்லு சல்லுன்னு வண்டிகள் எல்லாமே என்ன செய்கிறாங்க போகிறாங்க. இதுக்கு அடுத்து ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்தில் 2-வீலர் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாலத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இதில் முதல்ல ஒரு இரும்பு பாலத்தை நாளானது இருக்கும், அதுக்கு அப்புறம் அந்த தொங்கு பாலம் வரும், ரெண்டையும் பாருங்கள், பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க. இந்த பாலம் பெரிய பாலம் அப்படின்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது, நம்மவுமே எப்போவுமே உறவுகளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கணும், அதுதான் நல்லதாக இருக்கும். நம்ம குரூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு குரூப்லேயுமே யாராவது ஒருத்தர் இந்த பாலம் மாதிரி அப்படி இணைச்சி விட்டுக்கிட்டே இருப்பார், அப்படி இருக்கும். நம்ம அந்த மாதிரியான ஒரு பாலமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப நல்லது தாங்க. அதான் சொல்லுவாங்க, டோன்ட் பில்ட் வால்ஸ், பில்ட் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சுவர்களை கட்டுறதை விட்டுட்டு பாலத்தை கட்டுவோம், உறவுகளோடு இணைந்து இருப்பாங்க. நம்ம இப்போ பழைய கோவாவுக்கு போய்கிட்டு இருக்கோம், பழைய கோவா கிட்ட வந்துட்டோம். இந்த பழைய கோவா அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சர்ச்சஸ் கான்வென்ட்டை யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கு. அப்படி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். போகிறோம், உள்ளே போகிறோம். போகிற இடத்துல நமக்கு வந்து வண்டி பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ஆனாலும் வண்டி பார்க் பண்ணால் திரும்பி வரும்போது பத்திரமாக இருக்குமான்னு தெரியலையே, திங்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பயமும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் என்ன செய்கிறாரு நம்ம ராஜேஷ், அவர் வந்து கொஞ்சம் நான் வண்டியை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க இடங்களை அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் இங்கே உள்ளே வர்றதை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அங்கேயே வண்டிக்கு பாதுகாவலாக இருக்கிறார். அதாவது 3 பேர் போனாங்க நிலாவை பார்க்குறதுக்கு, ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின்னு தான் உங்களுக்கு தெரியும், இன்னொருத்தர் இருந்து அந்த ஸ்பேஸில் இருந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவரும் ரொம்ப முக்கியமானவர். அதை மாதிரி இப்போ நம்ம உள்ளே வந்து பார்த்ததுக்கு ராஜேஷ் முக்கியம், அவர் அங்கேருந்து நம்ம வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சர்ச் வந்து பொம் ஜீசஸ் சர்ச், அதாவது குழந்தேசு சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள நமக்கு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை, ஆனாலும் சும்மா அப்பப்போ திருட்டுத்தனமாக எடுத்து போட்டிருக்கோங்க பாருங்க. இதில் இந்த மரத்தாலான சிலைகள், பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி நிறைய இந்த மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்க. இந்த சர்ச்சில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்சிஸ் சவேரியாருடைய இறந்த உடல் இங்கே இருக்குது, இன்னும் வந்து அது அழுகாமல் இருக்குது, அது ஒரு புனிதத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. அங்கேயும் நம்ம ஜபம் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறோம்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு மியூசியம் இருக்குது, ஒரு கத்தீட்ரல் இருக்குது, அது பக்கத்துலேயே பழைய ரெண்டு சர்ச்சஸ் இருக்குது, கான்வென்ட் இருக்குது, அதாவது அந்த கான்வென்ட்டுடைய சாப்பல் இருக்குது. அதனால் இப்போது நம்ம வந்து என்ன செய்கிறோம், இந்த சே கத்தீட்ரல் அப்படிங்கிற கத்தீட்ரலுக்கு வரோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஆர்டிஸ்டிக்காக இருக்குதுங்க, சூப்பர்னா அவ்வளவு சூப்பராக இருக்குது சர்ச்சு. நல்ல உள்ளே வந்த உடனேயே ஒரு நல்ல ஒரு வைப் இருக்குது, ஒரு பயஸ் வைபு நமக்கு இருக்குது. இந்த சர்ச்சுக்குள்ளே பாருங்கள், நல்லாயிருக்கு, இதில் எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாருமே வர்றாங்க. இங்கேயுமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனாலும் நம்ம கொஞ்சம் திருட்டுத்தனமாக எடுத்து போட்டிருக்கிறோம், பார்த்துக்கோங்க. வெளியில் வந்துட்டோம் நம்ம. இப்போ அந்த மியூசியத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அசிசி சாப்பல், அந்த கான்வென்ட் சாப்பலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளவு ஆர்டிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள், சூப்பர்னா ஏதோ இந்த ரோமர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தது அந்த மாதிரியான சர்ச் ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு ஆர்டிஸ்டிக்காக இந்த சர்ச்சு பண்ணியிருந்துருக்குறாங்க. இப்போ இது வந்து பார்வைக்காக தான் இருக்குது, சர்ச் பயன்பாட்டில் இல்லை. இதை முடிச்சுட்டு அப்படியே அந்த மியூசியத்துக்கு போனோம். அங்கேயும் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அலௌடு இல்லை, ஆனாலும் வழக்கம் போல் நம்ம திருட்டுத்தனமாக என்ன செஞ்சாச்சு, அங்கே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸை எடுத்தோம். அதுக்குள்ளே செக்யூரிட்டி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஃபோனை தூக்கி உள்ளே வச்சாச்சு, எடுக்க முடியலைங்க. அங்கேருந்து அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், கிளம்புறோம். அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஒரு இடிஞ்ச சர்ச் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அகஸ்டின் சர்ச் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதாவது போர்ச்சுகீசியர்கள் வந்து இங்கே வந்த உடனேயே, பழைய கோவாவுக்கு வந்த உடனே இங்கே இருந்த சில குழுக்களை, அதாவது இந்த கிறிஸ்தவ குழுக்கள் சில குழுக்களை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, வெளியேற்றிட்டாங்க. அப்போது இந்த சர்ச்சு அதில் இருந்த அகஸ்டீனியன் குருமார்கள் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சர்ச் மெயின்டைன் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி என்ன செஞ்சிச்சு, அழிஞ்சு போச்சு. அதனால் இந்த சர்ச்சு இப்போ இந்த இடிஞ்ச இடம் மட்டும்தான் இருக்குது. இதை அப்படியே பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ரோசரி சர்ச்சையும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், கிளம்புறோம். கிளம்பி போகிறோம். எங்கே போகிறோம், முக்கியமான இடத்துக்கு, காலிங்கட் பீச் இருக்கு இல்லையா, அங்கே போகிறோம் நம்ம. இப்போ போகிற வழியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பாலம் இருக்குது, அந்த பாலத்துக்கு கீழே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். இந்த பாலத்துக்கு மேலே போகிறதுக்கு டூ வீலருக்கு பெர்மிஷன் கிடையாது, அதனால் நம்ம கீழே போகிறோம். இதுவும் நல்ல பெரிய பாலமாக இருக்குது, நம்ம என்ன செய்கிறோம், அது வழியாக போகிறோம். போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம வரப்போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் போடுறேன், அதில் பாருங்கள், அதில் அந்த பீச்சுக்கு எப்படி போகணும், பீச்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் போட்டுருங்க. சரி சரி, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடவும் செய்யுங்க.